வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, சரி, அதுல ஜூனியர் இன்ஜினியருக்கான சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு ஸோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இயருமே வந்து நோட்டிபிகேஷன் வந்து எஸ்எஸ்சி ஜெய் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ 2020க்கு வந்து தே ஹவ் ரிலீஸ் அ நோட்டிபிகேஷன், சரியா? ஸோ அது என்னென்ன டீட்டெயிலுங்கிறத பார்ப்போம். ஃபாலோ வித் த ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியுங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து வி வில் சி, சரியா? ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப், கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன், ஸோ எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிற பார்த்துடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அக்டோபர் 1, சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 30 வந்து அப்ளை பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி உங்க ரிசிப்ட் ஆஃப் லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் ரிசீப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 30 தான், சரியா? ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே வந்து பிளஸ் 1 டே எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ நவம்பர் 1 கூட வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு கம்ப்ளீட் யுவர் ஆன்லைன் பேமெண்ட், சரியா? ஸோ இதோட எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு இருக்கும், ஸோ டேட்டா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், சரியா? ஸோ இட் ஈஸியா 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்று இருக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் டேட் வந்து எந்த டேட்டில் நடக்கும் போட்டிருக்காங்க, ஸோ மார்ச் 22 அதுல இருந்து மார்ச் 25 நடக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 வந்து இன்னும் டேட் வந்து சொல்லலை, அது வந்து ஆஃப்டர் த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இது வந்து மினிமம் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து ரிசல்ட் போட்டுருவாங்க பேப்பர் 1. ஸோ அதுக்கப்புறம் வித் இன் எ மந்த் பேப்பர் 2 வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, சரியா? ஸோ இதுக்கு வந்து டைரக்டா வந்து குரூப் B, சரியா, நான் கஸ்டட் போஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 6 இருக்கும், 35-400 பேசிக்ஸே மினிமமே இருக்கும். ஸோ நீங்கள் அரௌண்ட் வந்து இப்போ டோட்டல் சேலரி ஸ்டார்டிங் சேலரியே நியர்பை 50,000, சரியா? 45,000-50,000 வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 7 பே கமிஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரும், சரி? அது டேரக்டாக குரூப் B தான், சரியா? ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங், ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ESC சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் ஒரு குரூப் A. ஸோ டேரக்டாக வந்து அது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் வரது வந்து இப்போ எஸ்எஸ்சி ஜேயில் கண்டக்ட் பண்ணுறது தான் வருவாங்க, சரியா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் என்னென்ன ஆர்கனைசேஷனில் இருக்கு, என்னென்ன போஸ்டிங் இருக்குற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, சரி? அந்த BRO, அதே மாதிரி PWD, ஸோ ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ சிவில், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், ஸோ தான் 3 பிரான்ச் தான் மேஜர். ஸோ அவங்க தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வேகன்சி வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோங்கிற தனியாக கொடுக்கல, பட் வந்து இன்னமே வந்து அப்டேட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தேகோ மென்ஷன்டு, சரியா? ஸோ இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், ரைட்டு? ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா இந்த எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துங்க, சரியா? ஸோ நீங்கள் ஜனவரி 1, 2021 அன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குள்ளே வந்து ஏஜ் லிமிட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அப் டு 30 இயர்ஸ் ஏஜ் வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ 2 போஸ்ட்டுக்கு மட்டும் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், சரியா? சார், 4 போஸ்ட்டுக்கு, சரியா? ஸோ CPWD-யும் அதே மாதிரி வாட்டர் கமிஷன், ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்கு மட்டும் ஸோ தே ஹவ் ரிலாக்ஸ் ஏஜ் லிமிட் டு 32 இயர்ஸ். ஸோ இது தவிர வந்து அஸ் யூஸ்வல், ஸோ அஸ் பர் த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC/ST-னா 5 இயர்ஸ், OBC-க்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி 10 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபரெண்ட் இங்கே பர்சன் வித் டிசபிலிட்டி பிளஸ் OBC-யில் வந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஒவ்வொரு தனி ஒவ்வொன்றுக்கும் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸோ BRO, ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் வந்து ஸோ டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளானிங் எக்ஸிக்யூஷன் ஆர் மெயின்டெனன்ஸில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன டேட்லன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுறது ஜனவரி 1, 2021 அன்னை டேட்ல வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் சேம், இங்கே எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், ஸோ இது வந்து 2 இதில் வந்து இங்கான் அப்ளை, இங்கே எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், அதே தான் இங்கேயும் 3 இயர்ஸ் டிப்ளமோ, இனி எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், அப்படியே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளானிங் எக்ஸிக்யூஷனில் இருக்கணும். ஸோ அதர் போஸ்ட் எல்லாமே இங்கே டிப்ளமோ இன் அந்த ரிலேட்டட் பிரான்ச், சிவில்னா சிவில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல்ல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி ஒரு சில வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ எது மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா டிகிரி, நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அப்படி இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், சரியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் பி அக்வயர்ட் பை த கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரெக்வஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த 3 இயர்ஸ், இப்போ இந்த 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் போயிருக்கோம், ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், இல்லை ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே கன்சிடர் பண்ண மாட்டோங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து இப்போ அதே மாதிரி, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ கூப்பிட்றாங்கன்னா ஸோ யூ டு ப்ரொடியூஸ், சரியா, மார்க்ஷீட்டு, ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ, ஸோ அதே மாதிரி மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த டேட்டை பொறுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து
2020ல பாஸ் அவுட் ஆயிருந்தீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் சரியா. 2021 நீங்க வந்து ஜனவரி 1 2021 குள்ள நீங்க வந்து குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 21 இப்ப ஃபைனல் இயர் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கனா நீங்க வந்து இதுக்குள்ள வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து யூ கேன் அப்ளை சரியா. சோ அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. சோ இதவர மெயினான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கனா வந்து இந்த மாதிரி போட்டோ சைஸ் என்ன இருக்கும் இதெல்லாம் வந்து அப்லோடிங் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ 100 rupees ஃபீ பே பண்ணனும். சோ அதே மாதிரி நீங்க விமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஆர்பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. சோ ஆன்லைன்ல பே பண்ணலாம் அப்படின்னு ஆஃப்லைன்ல எஸ்பிஐ சலான் வந்து ஃபில் பண்ணி யூ கேன் பே அப் டு. சோ லாஸ்ட் டேட் வந்து நீங்க ஆஃப்லைன்ல பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நவம்பர் 5 பே பண்ணணும். சோ ஆன்லைனா இருந்தீங்கன்னா வந்து அக்டோபர் 30 பேமெண்ட் மட்டும் 1 டே எக்ஸ்ட்ரா நவம்பர் 1 வரைக்கும் பே பண்ணிக்கலாம் சரியா. சோ வந்து இப்ப இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எந்த மாதிரி இது வந்து இப்போ நம்ம சதர்ன் ரீஜியன். ஸோ சென்டர் வந்து எங்கெங்க இருக்கும்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர். ஸோ இதான் வந்து தமிழ்நாடு அண்டு புதுச்சேரியில் உள்ள ரிலேட்டட் டு சென்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 சப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சரியா. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசைனிங் ஸோ இது ரெண்டு சேர்ந்து 50 marks இருக்கும். இது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கா சரியா. நீங்க நார்மலா வந்து ரீசைனிங் சால்வ் பண்ற மாதிரி எபிலிட்டி இருந்தாலே மினிமம் யூ கேன் ஸ்கோர் ஸோ 45 அரௌண்ட் வந்து யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி. இது வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ அது வந்து சிலபஸே மென்ஷன் பண்ணுவோம் தனியாக படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஸ்கூலில் வந்து லெவலில் நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே போதும் அதான் 50 out of 50 சரியா. ஸோ 50 questions இருக்கும் 50 marks. ஸோ அதுக்கப்புறம் part 3 ஸோ நீங்கள் வந்து எந்த பிரான்ச் ஸ்பெஷலைசேஷன் இருக்கீங்களோ அதுக்கு வந்து ரிலேட்டடாக படிக்கணும். ஜென்ரல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர்னா சிவில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் அது வந்து டீட்டெயிலாக சிலபஸ் வந்து பின்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டைம் வந்து பார்த்துங்க ஸோ 200 questions 2 hours சரியா. ஸோ அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 120 minutes தான் இருக்கு பட் நீங்கள் 200 questions அட்டன் பண்ணணும். ஸோ குயிக்காக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து இருக்காது. ஸோ குயிக்கராக வந்து ஜஸ்ட் தியரி மோஸ்ட்லி வந்து தியரி கொஸ்டின் தான் இருக்கும். 1 or 2 problems தான் இருக்கும் டேரெக்டாக வித்தவுட் கால்குலேட்டர் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ நீங்கள் என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களோ அந்த இதில் பர்டிகுலர் இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 300 சரியா. ஸோ 300 number of questions ஸோ 300 marks ஸோ 2 hours of time. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து உங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ நார்மலாக வந்து நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதிங்க அதே மாதிரியே தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரியா. ஸோ இப்போ என்ன போட்டுருக்காங்க பேப்பர் 1 வில் கன்சிஸ்ட் த அப்ஜெக்டிவ் டைப் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்லி. ஸோ இது வந்து 2 languagesல தான் இருக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி. ஸோ தமிழ்லாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது ஒன்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதில் தான் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 0.25 marks. ஸோ 4 questionல வந்து இப்போ தப்பாயிருச்சுன்னா 1 mark வந்து போயிடும் அந்த மாதிரி சரியா. ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே அலவுடு கிடையாது சரியா. கால்குலேட்டர் எதுவுமே அலவுட் கிடையாது பட் பேப்பர் 2 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்லைட் ரூல் கால்குலேட்டர் கொண்டு போகலாம் லாகரிதமிக் டேபிள் ஸ்டீம் டேபிள் இதெல்லாமே பேப்பர் 2 வந்து அலவுட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர் 2 வந்து எய்தர் யூ கேன் ரைட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து எழுதிக்கலாம் பட் வந்து பாதி வந்து ஹிந்தியில் பாதி வந்து இங்கிலீஷில் வந்து எழுதணும்னா ஸோ வந்து மார்க்ஸே அவாய்ட் பண்ண மாட்டோங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதை வந்து ஜென்ரலாக உள்ள சிலபஸ் சரியா. ஸோ ரொம்ப பெரிய லெவல் சிலபஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டேரக்டாக வந்து இது அஸ்யூஷுவல் நீங்கள் ரீசைனிங் வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஜஸ்ட் யூ கேன் மேக் எ ரிவிஷன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ அதெல்லாம் என்னங்கிற டீட்டெயிலாக வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஒன்று என்ன படிக்கணுங்கிறது சரியா. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஆர்பிக்கு அப்படின்னா டிஎன்இபி இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மோர் வெயிட்டேஜ் இந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இல்லை நீங்கள் லைட்டாக படிச்சிருப்பீங்க பட் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஐசி இன்ஜின் ஆர்என்டிசி பவர் பிளான்ட் சரி அந்த ரிலேட்டட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து அடிஷனலாக வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ள டெப்த்தாக படிக்க வேண்டிய ஏரியா வந்து இது மட்டும்தான் சரியா. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய லெவலில் கஷ்டமெலாம் இருக்காது சரியா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து அதாவது stage 1 paper 1 வந்து இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஜஸ்ட் இப்போ மென்ஷன் இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அந்த மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இப்போ நான் இதை மட்டும் படிக்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இப்போ என்ன படிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுத்தீங்கன்னா இப்போ சர்க்கியூட்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு இப்போ இருக்குதுன்னா ஸோ அது ரிலேட்டடாக வந்து இப்போ நம்ம வந்து என்ன படிக்கிறதுனா உள்ள கீழே வந்து பேப்பர் 2 வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சிலபஸ் நீங்கள் அது ரிலேட்டடாக கண்டென்ட் தரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெக்கானிக்கல் பேப்பர் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் பேப்பர் சரியா. ஸோ இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நாங்கள் வந்து ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் லா ஆஃப் மோஷன் ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி யூ கேன் மேக் ஏ ரிவிஷன் சரியா. ஸோ அந்த மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பேர் பண்ணி ஸோ வந்து கம்பைண்டாக வந்து படிங்க அப்போ தான் வந்து நீங்கள் பேப்பர் 2 பேரலாக வந்து ரெடி பண்ண முடியும் சரியா. ஸோ இதுதான் சரியா. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ 2 marks கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ பேங்க் எக்ஸாமு இப்போ அதர் எக்ஸாமினேஷன்ல எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் பேப்பர் 2 எடுக்கிற மாதிரி தான் வந்து மெயின் எக்ஸாமில் எடுக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ல அப்படி கிடையாது. பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ, ஸோ ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணி, ஸோ டோட்டல் வெயிட்டேஜ் எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்டர்வியூ கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான், சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் போகும்போது ஸோ ஐ கேன் ஹேவ், ஸோ வந்து இந்த ஒரிஜினல் ஐடி வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஹால் டிக்கெட் வந்து வித்தின் எ வீக், ஸோ பிஃபோர் ஒன் வீக் ஆஃப் டைம் வந்து எக்ஸாமினேஷன் டேட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும், சரியா? ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்கு, சரியா? நார்மலைசேஷன் மார்க் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து அப்பியர் ஆக பொறுத்து வந்து தே ஹவ் மேக் எ ஷார்ட் லிஸ்ட் ஃபார் பேப்பர் டூ, சரியா? ஸோ ரெண்டுக்குமே வந்து வில் பி ஸோ பேஸ் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், பேப்பர் ஒன் பிளஸ் பேப்பர் டூ தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரே மாதிரி மார்க் ரெண்டு பேருக்கு இருந்துச்சுன்னா டோட்டல் மார்க்ஸ் அப்போ தான் வந்து பேப்பர் டூ வெயிட்டேஜ் பார்ப்பாங்க, யார் வந்து அதிக மார்க் மார்க் வைக்கிறவங்க. அப்படியே சேமாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த், யாருக்கு வந்து ஓல்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படியே சேமாக இருந்தால் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் கொடுப்பாங்க, அதுதான் கொடுத்துருக்கு, சரியா? ஸோ இதெல்லாமே மற்ற எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், சரியா? ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் இருந்தது இல்லையா, அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அந்த இதுக்கு மட்டும் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ 1 mile ரன்னை வந்து 10 minutes வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டுக்கு மட்டும் இருக்கும், சரியா? ஸோ இதை வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்குள்ள டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதான் வந்து டென்டேட்டிவ் வேகன்சிஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக லாஸ்ட் 4 years வந்து வேகன்சி வந்து இதுதான். ஸோ சிவிலுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த எஸ்எஸ்சி ஜெய் வந்து ரொம்ப அதிகமான போஸ்ட் தான் இருக்கும். ஸோ கம்பேர்டிவ் டு அதர் டிகிரிஸ், ஸோ மெக்கானிக்கல் இப்போ எலக்ட்ரிக்கல், ஸோ வந்து இப்போ லாஸ்ட் 4 years வந்து மெக்கானிக்கல் வந்து இப்போ லாஸ்ட் 2 years ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இந்த இடம் அதிகமாக வரலாம், சரியா? ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து இப்போ லாஸ்ட் இயர் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து 5 இருந்துச்சு, பட் லாஸ்ட் இயர் 206 வந்துச்சு, சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ கம்பைன்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் 4 உள்ள டென்டேட்டிவ் வேகன்சிஸ் இதுதான். ஸோ இப்போ எந்த மாதிரி படிக்கணும், ஸோ ரீசன் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ அதுக்கு ஒரு 50 marks இருந்துச்சு பேப்பர் ஒன்ல வந்து. ஸோ அதை வந்து எதாவது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, ஸோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் காமன் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 5-6 mark கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி பாலிட்டி, ஸோ பாலிட்டியில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ இந்த பில்ஸு, ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ராஜ்யசபா, லோக்சபா, கவர்னர், இதுக்கு வந்து வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 5-6 marks. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சி மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து கொஸ்டின் வந்து இருக்கும் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரி ஜாக்ரஃபி ரிலேட்டட் நோட்ஸ் வந்து 6-8 marks இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஒரு 5-6. இங்கே ஜென்ரல் சயின்சஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமான ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா 12-14 marks வந்து ஜென்ரல் சயின்சஸில் தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து இப்போ நீங்கள் லைஃப் சயின்சஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து விட்டமின்ஸ், அதே மாதிரி ஆசிடு, பேஸ் லெவல், பிஎச் வேல்யூ, டிசீசஸ் இந்த மாதிரி கொஸ்டினே வந்து ஒரு 4-5 mark வந்து கண்டிப்பாக அதிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கலாம் ஜென்ரல் சயின்ஸுக்கு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் 2020 ஜனவரியிலேருந்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 marks இருக்கும். ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரிலேட்டாக ஒரு 2 mark கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? ஸோ இதான் வந்து உங்கள் 50 markோட ஸ்பிளிட் அப் ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளது, சரியா? ஸோ இப்போ பார்ட் 3 வந்து இப்போ நான் மெக்கானிக்கல்னால மெக்கானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ தேர்ட் பேப்பருக்கு வந்து எடுத்திருக்கேன், சரியா? ஸோ பேப்பர் ஒன்ல வந்து நீங்கள் மெயின் வெயிட்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் அலகேஷன் இருக்குன்னா தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் சயின்சஸ், சரியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஐஸ் இன்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த 4 subjects சேர்ந்துச்சுனாலே அரௌண்ட் 35-40 marks வரைக்கும் வந்துடும், ப்ளஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெஷினரி. நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு இவர் மெஷினரிஸ் டர்பைன், சரியா? பம்ப் சிஸ்டம் இதெல்லாம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி 20-25 marks வந்துடும். ஸோ நீங்கள் வந்து தெர்மல் சயின்சஸும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே அவுட் ஆஃப் 100 வந்து ஒரு 60 marks வந்து கொஸ்டின் வரும். ஸோ நார்மலாக வந்து மற்ற எக்ஸாமினேஷன்லாம் பவர் பிளான்ட் இன்ஜினியர் ரிலேட்டடாக வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, பட் இங்கே நீங்கள் வந்து இங்கே போஸ்டிங் போகிறது ரிலேட்டட் டு இவர் டேம்ஸ் இந்த மாதிரி பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட், அதே மாதிரி தான் இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதனால அதிகமான கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி பவர் பிளான்ட்ல நிறைய இருக்கும் பாய்லர்ஸ், அதே மாதிரி R&AC, ஐசி இன்ஜின்ல பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? நீங்க தான் இந்த ரெண்டு தான் வந்து கொஞ்சம் நீங்க அடிஷனல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியா, சரியா? ஸோ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் 5 subjects கொடுத்துருக்கலாம், இது மட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கனால அரௌண்ட் 60 marks வந்து கவர் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ 10-15 இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நல்லா படிங்க, 10-12. ஸோ அதே மாதிரி தியரி ஆஃப் மெஷின்ஸ், மெஷின் டிசைன் சேர்ந்து வந்து ஒரு 10-15 mark கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரிமைனிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸில் ஒரு 10-12 mark கொஸ்டின் இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்து உங்கள் மார்க் ஸ்பிளிட் அப். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு இப்போ சிவிலாக இருக்கட்டும் ஆர் எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரியா? அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், யூ கேன் மேக் ஏ கிளாசிஃபிகேஷன். ஸோ எந்த ஏரியா வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் செக்ரியேட் பண்ணிட்டு
அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ரியாரிட்டி வந்து படிச்சீங்கனாலும் ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும். சரியா? ஸோ கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. சரியா? இது வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய தப்பு பண்ணுறோம் நம்ம தமிழ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. பட் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து இந்த அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா டிப்ளமோ லெவலில் தான் வந்து குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்ம தமிழ் சைடு நிறைய பேர் எழுதுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எழுதுனா வந்து இது பாஸ் பண்ண முடியாதுங்கிற எக்ஸாம் கிடையாது, ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். So we will meet again in a another video. Thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. Kattradhume Karpom Karpippom. So if you like this video, like it. Adhe maari unga friends ku share pannunga. Thank you. Thank you for your valuable time. Thank you.